ஏய், கதை கேட்க நீங்கள் வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க கொரியன் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிறது தான், இப்பயும் சொல்கிறேன், எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பார்த்ததுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த பாட்டை எதில் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, ஹீரோவும் ஹீரோ இன்னும் பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக வந்து ஆக்ட்ரஸ் ரோ வந்துடுறா இல்லையா, அதனால ஹீரோ அவளை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து லிஃப்டில் ஏற்றுறான். என்ன தான் உனக்கு பிரச்சனை அப்படின்னும் போது மரியாதையாக சொல்லுவாங்க, ரெண்டு பேருக்குள்ளே என்ன, அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு கண்டிஷன்னு சொன்னி, அது என்ன அப்படின்னு கேட்கும் போது, நீ இங்கேருந்து கிளம்பு, அதுதான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு இவன் திட்டிக்கிட்டு இருக்கான். இவளுக்காக செம ஆத்திரம் வருது. நீ என்ன அவளை லவ் கவ் பண்ணுறியா, எந்த நேரமும் நீயும் அவளும் தனியாகவே இங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நைட்டு போகிற அவ கூடயே நீ தனியா இருக்க, எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே இல்லை. சரி அதெல்லாம் விடு, உன்னோட சீக்ரெட் வந்து அவளுக்கு தெரியுமா? அவன் இல்ல எந்த பொண்ணுமே வந்து உன்னோட சீக்ரெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா உன்னை டேட்டே பண்ண மாட்டா, உனக்கு ஒரே ஆப்ஷன் நான் தான், நீ என்னதான் டேட் பண்ணி ஆகணும், புரியுதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நீ மரியாதைய தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, மத்தது எல்லாத்தையும் நான் அப்புறமா யோசிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளை இங்க இருந்து துரத்தி விட்டுறான். ஹீரோ ஹீரோயின் அப்படியே விட்டுட்டு போனதுனால இங்க வரான். அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறான்னா, நீங்க மிஸ் ஹோவ வந்துட்டு டேட் பண்றீங்களா அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா, இதனால எதுனா உன்னோட ஃபியூச்சர்ல வந்து இது மாறிடுமா என்ன அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இல்லை இது வரைக்கும் எனக்கு வந்து ஃபியூச்சர் தெரிஞ்சது எதுவுமே மாறினது கிடையாது அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீங்க ஏதோ ஒரு கண்டிஷன்னு சொன்னீங்களே அது என்ன அப்படின்னு கேட்கும் போது, இல்லை எனக்கு இப்போதைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு, நம்ம இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுறோம். ஹீரோக்கு ஓ சொன்னதுதான் ஞாபகமாவே இருக்கு, உன்னோட சீக்ரெட் தெரிஞ்சா எந்த பொண்ணுமே உன்னை டேட் பண்ண மாட்டா, அதே மாதிரி தான் அவளும் கண்டிப்பா பண்ணவே மாட்டா அப்படின்னு சொன்னது. அதே நேரத்துக்கு ஹோவை கட்டுறாங்க, அவ வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ ஒருவேளை அவளை லவ் பண்றானோ அப்படின்னு நினைச்சு அப்ப என்ன கேக்குறானா, இந்த புதுசா ஒரு காரோட ஆட் அவங்க எடுக்கிறாங்க இல்லையா, எனக்கு அதோட டேட்ஸ் வேணும், நான் தான் அதுல நடிக்கணும் அப்படின்னும் போது, உங்களுக்கு தான் அந்த கம்பெனியே பிடிக்கல, ரொம்ப ரூல்ஸ் போடுறாங்கன்னு சொன்னீங்களே மேடம் அப்படின்னு சொல்றான் அசிஸ்டன்ட். இல்ல இல்ல நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, கண்டிப்பா அந்த ஆட்ல நான் தான் நடிக்கணும் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு என்னென்ன பவர் இருக்கு அப்படின்னு பார்த்தா, இவனுக்கு எவ்வளவு லாங்ல இருக்க விஷயமும் வந்துட்டு ரொம்ப கிளீனா தெரியும், அதே மாதிரி காதுமே பயங்கர ஷார்ப்பான விஷயம், அவனுக்கு எல்லா சவுண்டுமே ரொம்ப வந்து ஷார்ப்பாவே கேக்குது, பிளஸ் அவனோட மூக்குமே சின்ன சின்ன விஷயத்த கூட ஈஸியாவே ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிச்சிடறான். ஹீரோயினோட கசின் இருக்கா இல்லையா, அவன் வந்துட்டு ஊருக்கு கிளம்புற, ஹீரோயின் கிட்ட சொல்றா, நீதான் கொஞ்ச நாளுக்கு தனியா இருந்தாகணும், அது மட்டும் இல்லாம இந்த ரோட்ல ரெண்டு வீட்டுல ஏதோ திருட்டு போயிருக்கான், அங்க கரண்ட் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு திருடனுங்க வந்துட்டானுங்களாம், சோ தயவு செஞ்சு டோர் எல்லாம் லாக் பண்ணிட்டு பத்திரமா இரு அப்படின்னு சொல்ற. ஹீரோயின் வந்து செம அப்செட்டா இருக்கா. நான் போறேன்னு சோகமா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ உன் ஹெல்த்த பாத்துக்கோ, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்றா. அப்ப உடனே, இல்ல உனக்கு வேற ஏதோ பிரச்சனை இருக்கு, அதை என்கிட்ட சொல்ல மாட்டேற, ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன பண்றானா, ஹீரோ என்ன சொன்னானோ அது எல்லாத்தையுமே சொல்றா. அப்பனா அவனோட கண்டிஷன் என்ன, அதை சொன்னானா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல அவன் கண்டிஷனை சொல்லவே இல்லை, அதுக்குள்ள அவன் கிளம்பி போயிட்டான் அப்படின்னு சொல்றான். அப்பனா ஒருவேளை அவன் வந்து ரொம்ப மோசமானவனா இருப்பானோ, அவனோட டேஸ்டே வேற மாதிரி இருக்குமோ, உன்னை வச்சு அவன் வேற எதுனா பண்ணுவானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ வேற பயமுறுத்தி விடுறா. சீச்சி, அவன் அப்பேற்பட்டவனாலாம் இருக்க மாட்டான்டி, அவன் எப்பேற்பட்டவனா இருப்பான் தெரியுமா, என்ன பொறுத்த வரைக்கும் வந்துட்டு சா ரொம்ப நீட்டான பர்சன், கிளீனான பர்சன், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்னு நினைப்பாரு, அதனால அவர் மேபி அவரோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு என்கிட்டயும் மெடிக்கல் ரிப்போர்ட் கேட்பாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. மறுநாள் ஆபீஸ்ல வந்துட்டு டைரக்டர் லீ இருக்காரு இல்லையா, அவர் ஒரு கான்செப்டை எடுத்துட்டு வந்து அதை ஃபுல்லா எல்லாருக்குமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த டைம்க்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, ஆக்ட்ரஸ் ஓ இருக்கா இல்லையா, எப்படியோ வந்து இவங்க கம்பெனி கிட்ட கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டு இருக்கா நைட்டோட நைட்டா, இப்பதான் இவங்க எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியுது. ஆனா நம்ம ஆக்ட்ரஸ் ஓவை வந்து டைரக்டர் லீக்கு சுத்தமாவே பிடிக்கல, என்னால இதை பண்ணவே முடியாது, அவ கூட எனக்கு அந்த ஹீரோயினை வச்சு கற்பனை கொஞ்சம் கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா பிரச்சனை பண்றாரு. டைரக்டா நம்ம ஹீரோ கிட்ட போய் கேட்கும் போது ஹீரோ என்ன சொல்றானா, இதுல என் கையில எதுவுமே இல்லை, இது மேல் இடத்துல எல்லாமே டிசைட் பண்ணிருக்காங்க, எனக்குமே உங்களுக்கு தெரியும் போதுதான் தெரிய வருது, பட் ஆனா உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு என்ன வேணாலும் நாங்க பண்றோம், நீங்க என்ன கேட்டாலும் ஷூட்டிங்க்கு நாங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு இவன் என்ன சொல்றானா, 70 வயசு கேள்வி மாதிரி தான் வந்துட்டு நான் கேரக்டரே டிசைன் பண்ணிருக்கேன், அது ஓகே உங்க ஹோக்கு அப்படின்னு கேட்கும் போது
கவலைப்படாதீங்க சார், நாங்கள் வந்து இந்த நாட்டிலேயே வந்து பெஸ்ட்டான மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து ரெடி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறோம். இல்லை இல்லை, 70 வயசு கேள்வி கூட கிடையாது, 70 வயசு கிழவ மாதிரி நான் என்னோட கேரக்டர் டிசைன் பண்ணலான்னு இருக்கேன், அது ஓகே உங்களுக்கு அப்படின்னு கத்துறோம். அப்போவும் கவலைப்படாதீங்க சார், அதையும் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, இதில் உங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை, ஆல்ரெடி உங்களோட கான்ட்ராக்டை நீங்கள் சைன் பண்ணிட்டீங்க, இதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயினும் போயிட்டு லீ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறான், ஏ எனக்கும் இந்த விஷயமே தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், அவங்க யாருக்குமே தெரியாதுன்றது எனக்கு புரியுது, ஆனால் வந்து ஃபஸ்ட்டு கான்ட்ராக்டை சைன் பண்ணக்கூடாதுன்றது நானும் ஒரு பாடமாக இப்போ கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் நீ கவலைப்படாத, இது எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக வருது அப்படின்றதுக்கு நாங்கள் எல்லாருமே வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன கேட்குறான்னா, இது எல்லாத்தையும் விடு, நான் பார்த்துக்கிறேன், நான் வந்து உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், அதுக்கு நீ இன்னும் பதிலே சொல்லலை, நான் 3 டேட் தானே உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு இன்னும் யோசிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் லீ வந்து பயங்கரமாக அப்செட் ஆயிடறான். இவங்க எல்லாருமே ஒரு மாலில் நடந்துக்கிட்டு இருக்கும் போது ஆக்ட்ரஸ் ஓ இருக்கா இல்லையா, அவள் வந்து பார்க்குறான் இவனை. ஐயோ சார், நான் உங்களோட பெரிய ஃபேன், உங்கள் கூட எப்படியாவது வந்துட்டு உங்களோட படத்தில் நடிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது, எப்படியோ எனக்கு அந்த சான்ஸும் கிடச்சிடுச்சு, என்ன தான் ஆடாக இருந்தாலும் அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. எனக்கும் சந்தோஷம்தான், பட் ஆனால் அந்த கேரக்டரை பற்றி உங்ககிட்ட சொன்னாங்களான்னு எனக்கு தெரியல, அது ஒரு 70 வயசு கிழவன் நடிக்க வேண்டியது, அந்த மேக்கப் நீங்கள் போட்டுட்டு நடிப்பீங்க அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எல்லா ஹீரோயினும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்மையா கலாய்க்கிறான். அவ்வளவுதான், அவன் கிளம்பி போயிடுறான். இவன் அப்படியே ஷாக்ல பேரஞ்ச மாதிரி அங்கேயே நின்னுக்கிட்டு இருக்கா, என்னது 70 வயசு கேவனா, அதுவும் இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு எனக்கு கேரக்டர் கொடுப்பாங்களா என்ன, ஐயோ அந்த கம்பெனியை நான் என்ன பண்றப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா டென்ஷன் ஆகுறா. ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட பேசுறான் இப்போதான், ஆமா நீ வந்துட்டு உன்னோட ஃபியூச்சரை பார்த்த இல்லையா, அதில் நடந்ததுன்ற ஒரே ரீசன்காக தான் நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நான் இத்தனை வருஷமாக உங்கள் கூட வேலை செஞ்சதில் எப்பயுமே நீங்கள் என்னை முறைச்சிக்கிட்டே இருப்பீங்க, என்னை திட்டிக்கிட்டே இருப்பீங்க, அதனால நானும் எந்த நேரமும் எல்லா வேலையும் பயந்துக்கிட்டே செஞ்சு தப்பு தப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன், பட் ஆனால் மேபி இது மாதிரி நமக்கு ஒன்று நடந்துடுச்சு அப்படின்னா நான் உங்ககிட்ட பயப்படாமல் இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாளா, உடனே உண்மையாக தான் நினைக்கிறியா, அதுதான் ஒரே ரீசனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான். ஆமாம் வேற என்ன இருக்கும், அதுதான் என்னோட ரீசன் அப்படின்ன உடனே, ஓ அப்படின்னா சரி ஓகே, அப்போ இன்னைக்கு நைட்டே நீ வந்துட்டு என்னோட இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறான். இவளுமே ரொம்ப கேஷுவலாக ஓகே அப்படின்னு சொல்கிறா. ஹீரோக்கு ஆச்சரியமாயிடுது, ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணேன், அந்த ஆள் தான் லூசுத்தனமாக கேட்டானா, நானும் ஏன் லூசுத்தனமாக ஓகேன்னு ரொம்ப கேஷுவலாக சொல்லிட்டு என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பயங்கர குழப்பமாக இருக்கா. நைட்டு ஹீரோயினுமே அங்கே போயிடுறா. ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ என்ன கேட்குறான்னா, அடுத்து என்ன நடந்தது சொல்லு, அடுத்து என்ன நடந்ததுன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுக்கிட்டே இருக்கான். இவளுமே சொல்லிக்கிட்டே இருக்கான், இப்படியா நடந்தது, சான்ஸே இல்லையே நான் இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இவளை போட்டு குழப்புறான். அப்போ நீ என்ன சொல்கிறேன்னா, நம்ம ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிட்டு உள்ளே வரும்போது இந்த தொட்டி விழுந்து உடஞ்சுதா, என்னோட ஜாக்சன் உடஞ்சுமா, நான் வந்து உன்னை கிஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்கிறான். என்னது ஜாக்சனா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் இது என்னோட ஜாக்சன், நான் எவ்வளோ நாளாக வந்து பாதுகாப்பாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா, சான்ஸே கிடையாது, நீ ஏதோ போய் பொய்யா சொல்கிற, என்னால் உன்னை நம்ப முடியல அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் கடைசியாக ஹீரோயின் என்ன சொல்கிறான்னா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம ரெண்டு பேருமே இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இல்லை அன்னைக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்போனா நான் வந்து கன்ஃபார்மாக உன்னை வந்து ஒரு 1 ஸ்டாண்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன் நீ நினைக்கிறியா, என்னோட கண் வந்து உன்னை எப்படி பார்த்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறோம். நீங்கள் நல்லா குடிச்சிருந்தீங்க அப்படின்னு இவ சொல்லும் போது, இது பாரு நான் குடிச்சன்ற ஒரே காரணத்துக்காக எனக்கு பிடிக்காத எந்த பொண்ணு கூடயும் நான் இருக்க மாட்டேன், உனக்கு என் கூட இருக்கணும்னு நீ நினைச்சேன்னா நீ என்னை டேட் பண்ணி ஆகணும், உனக்கு அதுக்கு சம்மதம் அப்படின்னா எனக்கும் எல்லாமே சம்மதம், இதுதான் என்னோட ஒரே கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறான். அவன் வேணும்னே இவளை வீட்டுக்கு கூப்பிட்டு வேறுபேத்திருக்கான் போல, அவ்வளோதான் இவன் செம்ம ஷாக் ஆகிடுறா. ஹீரோயின் போகிற வழி எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஹீரோவை அசிங்க அசிங்கமாக திட்டிக்கிட்டே போயிட்டுருக்கா. இங்கே நம்ம டாக்டரை காட்டுறாங்க, டாக்டர் வந்து சும்மா செம்ம ஜாலியாக இருக்காரு, என்னடா நீங்கள் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, லவ் பண்ணுங்கடா, லவ் பண்ணாதான்டா லைஃபே நல்லாயிருக்கும், இல்லை அப்படின்னா கல்யாணம் கூட பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட அசிஸ்டன்ட் கிட்டலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு.
இருக்காரு. இவர் வந்துட்டு கிளப்ல போய் தேடினார் இல்லையா ஒரு பையன், அவன் கூட வந்துட்டு இவர்கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ற டாக்டர் தான். டாக்டருக்கு வந்து கடைசியா ஒரு டவுட் வந்துருது, என்ன அப்படின்னு பார்த்தா 7 நாள் தான் வந்து டேட் பண்ணுவேன்னு சொன்னா இல்லையா, அது வந்து பொய்யா இருக்கும் அப்படின்னு இவர் நினைச்சுக்கிட்டு இருந்தாரு. ஆக்சுவலா இதை எப்படியாவது கேட்டு அவகிட்ட தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவளை டின்னருக்கு கூப்பிடுறாரு. ரெண்டு பேருமே பார்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்துட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த பிளானிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றான் அப்படின்றதெல்லாம் இவங்க கேஷுவலா பேசும்போது தெரிய வருது. அப்படியா, என்னோட கசின் கூட அங்கதான் வேலை செய்யறா அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. நீ என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா போன் எல்லாத்தையும் எடுக்காம, இவங்க கால் பண்ணாலும் எடுக்காம ஊரை விட்டு ஊர் எங்கேயோ போயிடுறான் சைலண்டா. இவங்க வந்துட்டு அவனுக்கு பிடிக்காத மாதிரி வேலையை பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் டென்ஷனா இருக்காங்க. ஐயோ ஷெடியூலே வந்துடுச்சு, பட் இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு லிஃப்ட்ல நம்ம ஹீரோ கிட்ட சொல்றா, சார் நான் நல்லா திங்க் பண்ணி பார்த்தேன், நீங்களும் நானும் டேட் பண்றதுன்றது சான்ஸே கிடையாது, உங்களுக்கும் எனக்கும் செட்டே ஆகாது அப்படின்னு சொல்றா. எனக்கு புரியுது. ஆமா, அன்னைக்கு கார்ல என்ன கிஸ் பண்ண இல்லையா, அன்னைக்கு வந்துட்டு உனக்கு என்ன ஃபியூச்சர் தெரிஞ்சதுன்றது உனக்கு ஞாபகம் வந்துச்சா அப்படின்னு கேக்குறான். அவ என்ன சொல்றானா, இல்ல இது வரைக்கும் எனக்கு இந்த மாதிரி ஆனதே இல்லை, அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு என்ன எனக்கு தோணுச்சு, என்ன வந்து எந்த ஃபியூச்சர் தெரிஞ்சதுன்றது சுத்தமாவே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது, கரெக்டு தான், எனக்கு அப்பலேருந்தே உன் மேல ஒரு டவுட்டு, நீ அந்த லொகேஷன் சொன்னது, அதுக்கப்புறம் அந்த போனை கூட நீயா தான் தள்ளி உடைச்சிருப்பியோ அப்படின்றது டவுட்டு தான், இது எல்லாமே நீ சும்மாவே பொய்யா கதை கட்டுறது தானே அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். எனது நான் போய் சொல்றேன்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு சமய கோபம் வந்துருது. இவ உண்மைதான் உண்மைதானே சொல்றேன்னா, கண்டிப்பா கிடையவே கிடையாது, ஏன்னா நான் டேட் பண்ணாத பொண்ணு கூட நான் இருக்க மாட்டேன், ஏன் நான் கிஸ் கூட பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின், கண்டிப்பா இது நமக்குள்ள நடக்க தான் போகுது, நீங்க அப்ப அதை நம்புவீங்க அப்படின்னு கேட்கும் போது, சரி ஓகே நீயும் சிங்கிள் நானும் சிங்கிள், அப்ப டேட் பண்ணா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கறான். என்னது நான் சிங்கிள்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஹீரோயின் கேட்கறான். ஆமா, நைட்டு பூரா இங்க உட்காந்துக்கிட்டு என் கூட தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, காமெடி பண்ணாத போ அப்படின்னு சொல்றானா. இவனுக்கு வந்துட்டு அது ஈகோ டச் பண்ண மாதிரி ஆயிடுது. உடனே போனை எடுக்கிறான், கரெக்டா லீ கால் பண்றான். கால் பண்ணும் போது, நீ என்கிட்ட வந்துட்டு 3 டேட் வேணும்னு சொன்ன இல்லையா, அந்த 3 டேட்டும் நான் உனக்கு கொடுக்குறேன், இடம் எதுன்னு நீயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோ, எந்த இடமா இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்னு வேணும்னே நம்ம ஹீரோவை வெறுப்பேத்துற மாதிரி சொல்றான். ஹீரோவும் செம்ம காண்டாயிடறான், வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிடுறாளா. ஹீரோக்கு செம்ம கொலை வெறி ஆயிடுது. இங்க இவன் பாவம் ஏதோ வேலை விஷயமா சொல்லலான்னு கால் பண்ணவனுக்கு இப்படி ஆயிடுச்சு, இவன் ஷாக் அடிச்சு அப்படியே பேய் எறிஞ்ச மாதிரி நின்னுகிட்டு இருக்கான். எல்லாம் என்ன சார் ஆச்சு என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேட்கும் போது, இல்லை நான் போய் கொஞ்சம் ஷேவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ஹேர் கட் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒளரிட்டு இருக்கான். இங்கே கிளப்பில் ஒர்க் பண்ணுறாரு இல்லையா, அவர்கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஐயோ நான் பைத்தியக்காரத்தானே எக்கச்சக்கமாக பண்ணிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கு என்னவோ நீ சாவை தான் லவ் பண்ணுறியோன்னு தோணுதுமா, ஏன் அப்படின்னா நீ அவனை லவ் பண்ணினா தானே அவனை வந்துட்டு வெறுப்பேற்றி பார்க்கணும்னு தோணும் உனக்கு, அவனை எதுக்காக நீ சீண்டணும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அங்கிள் வார்த்தைக்கு கூட அந்த மாதிரி சொல்லாதீங்க, அது என்னால் கற்பனையில் கூட நினச்சி பார்க்க முடியல அப்படின்னு புலம்புறா. நம்ம ஹீரோ வந்துட்டு ஒருத்தரை பார்க்க வந்திருக்கான். அவர் யாரு அப்படின்னு பார்த்தா, சின்ன வயசுல இருந்து ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண ஒரு டாக்டர் தான். இவர் வேற யாருமே இல்லை, ஆக்ட்ரஸ் ஓ இருக்கா இல்லையா அவளோட அப்பா தான். இவர் தான் வந்துட்டு ஹீரோயுமே வளர்த்துருக்காரு. ஹீரோ வந்து இவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்றான், அதாவது இவன் கொஞ்சம் பெட்டரா இருக்கான் அப்படின்ற மாதிரி. அப்ப யாரு இந்த பொண்ணு, நீ டேட் பண்றியா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல இல்ல அவங்க வந்து என் கூட வேலை செய்யறவங்க அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, சரிப்பா சரிப்பா, நான் உன் பர்சனல் விஷயத்துல எல்லாம் தலையிடல அப்படின்னு ஒதுங்கிடுறாரு. அங்க பார்த்தா ஹோ வந்து வந்த உடனே ஹீரோ கிட்ட பக்கத்திலேயே உட்காந்துக்கிட்டு தொண தொண்ணு பேசிக்கிட்டே இருக்கா. அவ வந்த உடனே இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அலறி அடிச்சுக்கிட்டு பயந்து ஓடிடுறான். வந்து அப்பா திட்டுறாரு, எல்லாம் உன்னாலதான், உன்ன யார் இப்ப இங்க வர சொன்னா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காரு. இவன் என்ன பண்றானா, எனக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லு, இப்ப எதுக்காக என் மேல நீ கோபமா இருக்க, நீ வந்து அவளை லவ் பண்றியா அப்படின்னு கேக்குறா. இவன் வந்துட்டு சும்மா லூசு மாதிரி எதுவும் பேசாத அப்படின்னு சொல்றானா. அப்பனா கண்டிப்பா நான் அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன், உன்னோட விஷயம் எல்லாத்தையும் நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஹீரோ அப்படியே ஷாக்கா திரும்பி பாக்குறானா, பாத்தியா இப்ப கூட நான் சொல்லிடுவனும் பயத்துலதான் நீ வந்து திரும்பி பாக்குற, உனக்கு அவன் மேலதான் பயங்கர லவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இப்ப கோவப்படுறா. இதை பாரு, நான் உனக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன், நீ எனக்கு தங்கச்சி மாதிரி அப்படின்னு ஹீரோ சொல்றான். நான் உன்னை என்னோட அண்ணன் மாதிரின்னு நான் நினைச்சே பார்த்தது இல்லை, என்னால் நினைக்கவும் முடியாது, நீ என்னதான் டேட் பண்ணியே ஆகணும் அப்படின்னும் போது, நீ என்ன உளறியோ உளறு, நான் போறேன் அப்படின்னு ஹீரோ கிளம்பி போயிடுறான். நம்ம டாக்டர் என்ன பண்றாருன்னா, நம்ம
ஹீரோயினோட கசினை கூட்டிகிட்டு வந்து ஹீரோக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அப்போ வந்து ஹீரோவும் ஓகே டாக்டரோட ஆள் போல அப்படின்னு நினச்சி சாதாரணமாக பேசிக்கிட்டு இருக்கும் போது இவ என்ன கேட்குறா அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு பிடிக்கும், என்ன மாதிரி இருந்தால் பிடிக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏடாகுடமான கேள்வியாக கேட்குறாளா. டாக்டர் டென்ஷன் ஆகிறாரு, ஏய் என் ஃப்ரெண்டு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், நீ என்கிட்டயே இந்த கேள்வியெல்லாம் கேட்டதில்லை, அவன்கிட்ட போய் என்ன இதெல்லாம் கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ திரு திருன்னு முழிக்கிறான், ஏதோ உன் கசன் வந்துட்டு என் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறானேன்றதுக்காக நான் கூட்டிகிட்டு வந்தேன், நீ என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு டாக்டர் கேட்கும் போது அப்போ உடனே ஹீரோ என்ன சொல்கிறேன்னா, நீ ஏசோலோட கசன் தானே அப்படின்னு கேட்டோன்னா, ஐயோ தண்ணி அடிக்கலாம் வாங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு, இங்கே சைட் டிஷ் எல்லாம் சூப்பராக இருக்குது அப்படின்னு டைவர்ட் பண்ணுறாளா. ஹீரோக்கு இது நல்லாவே புரிஞ்சிடுது. வெளியில் கூட்டிகிட்டு வந்து டாக்டர் பயங்கரமாக சண்டை போடுறாரு, இது பாரு நான் உன் பாய் ஃப்ரெண்டு, ஆனால் நீ கொஞ்சம் கூட வந்துட்டு என்னை பற்றி யோசிக்கவே இல்லை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட 32 மோசமான குவஸ்டின்ஸை கேட்குற, அது எனக்கு எப்படி இருக்கும் அதெல்லாம் நீ என்கிட்ட கேட்டதே இல்லை தெரியுமா, எனக்கு என்ன பிடிக்கும் எப்படி பிடிக்கும் எதுவுமே நீ கேட்டதில்லை அப்படின்னு கோச்சிக்கிறாரா. என்னதான் நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக இருந்தாலும் இன்னைக்கு தானே அது லாஸ்ட்டு, இன்னைக்கு தானே 7வது நாள், ஆமாம் எல்லாமே முடிஞ்சு போச்சுல்ல நமக்குள்ள அப்படின்னு சொல்கிறா. அவ்வளோதான் இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என்னை உண்மையாகவே லவ் பண்ணுறியா அப்படின்னு கேட்கும் போது டாக்டர், ஆமாம் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, நான் வந்து உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் போது, எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு தான், ஆனால் என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, என்னோடய லைஃப் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு இன்னையோட பிரேக்கப் ஆகிடுச்சு, பட் ஆனால் நீ தவறாமல் சாப்பிடு, ஒழுங்காக தூங்கு, நல்லபடியாயிரு, சந்தோஷமாயிரு, ஓகேயா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்புறா. இவருக்கு ஒன்றுமே புரியல, பயங்கர ஷாக்கில் இவருக்கு கண்ணெல்லாம் கலங்கி தண்ணி வர ஆரம்பிச்சது கண்ணிலேருந்து. சொன்ன உடனே டேட்டுக்கு லீவ் கிளம்பி வந்துடுறாரு. ஹீரோயினும் வேற வழி இல்லாமல் சொல்லிட்டோமேன்னு சொல்லிட்டு அவன் கூட போகிறா. லீவ் உட்காந்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இவ என்ன பண்ணுறான்னா, இங்கேயும் வேலை விஷயமா வந்துட்டு லொக்கேஷன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கா. அவருக்கு நல்லாவே புரியுது இவ வேண்டாம் வெறுப்பாக தான் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. இவர் ஒரு படத்துக்காக அவார்டு வாங்கினார் இல்லையா, அந்த படத்தை வந்து இவளுக்கு போட்டு காட்டும் போது, இப்போ எதுக்காக இந்த படத்தை போடுற அப்படின்னு திட்டுறா. எனக்கு நல்லாவே தெரியும் நீ என்னோட படத்தை பார்த்து இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, அதுக்காக தான் நான் உன்னை பார்க்க வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த பிளான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ தான் இப்போ பார்த்தா தான் புரியுது இவளுக்கு இவங்களோட லவ் ஸ்டோரியை தான் அவர் படமாகவே எடுத்திருக்காரு. அப்போ லீ என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தா, ஒரு நாளுமே வந்துட்டு எனக்கு என் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும், எதுக்காக நம்ம பிரேக்கப் பண்ணோம், அவள் எதுக்காக வந்துட்டு நம்மளை கிஸ் பண்ண போதெல்லாம் அழுதா, எதுக்காக வந்துட்டு அவள் என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனா, ஏன் வந்து ஒரு சின்ன கான்டாக்ட் கூட இல்லாமல் இருக்கா அப்படின்னு சொல்லி நான் ஒரு நாளுமே நினைப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா, காரில் இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் டைமாக கிஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கிஸ் பண்ணதோட ஹீரோயினோட மூடே மாறிடுது, ரொம்ப சைலண்ட் ஆயிடுறா. அதிலிருந்து ஹீரோயின் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை இவ கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இவனை பிடிச்சி விடாமல் கிஸ் பண்ணி அந்த ஃப்யூச்சரை பார்க்குறா. இவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே புரியல. அந்த மாதிரி கிஸ் பண்ணதுக்கப்புறம் அழறா, அந்த மாதிரி கிஸ் பண்ணதுக்கப்புறம் சண்டை போடுறா, இவனுக்கு என்ன சொல்கிறது என்ன நடக்குது அப்படின்றதே புரியாமல் குழப்பத்தில் இருக்கான். அதுக்கப்புறம்தான் வந்துட்டு நமக்கு காட்டுறாங்க ஹீரோயினுக்கு என்ன வந்து தெரிஞ்சிருக்கு ஃப்யூச்சர் அப்படின்னு பார்த்தா, வேற ஒரு பொண்ணும் இவனும் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் அவங்களோட குழந்தைய வந்து வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு அம்மானு சொல்லு அப்பான்னு சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த காட்சி தான் ஒரு வாட்டியும் இவளுக்கு வருது. அதை பார்க்கும் போது தான் நம்மளோட லைஃப் இவன் கூட இல்லை, கன்ஃபார்மாக வந்து நம்மளும் இவனும் சேர போகிறது இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. இவளுமே வந்துட்டு ஃப்யூச்சரை எப்படியாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. பட் ஆனால் இவனுக்கும் அவளுக்கும் சேர்ந்து இருக்கா மாதிரி லைஃப் இவளுக்கு தெரியவே இல்லை. இவளுக்கு வந்து வேற ஒரு பொண்ணு கூட தான் அவனுக்கு லைஃப் இருக்கா மாதிரி அவளுக்கு ஃப்யூச்சரில் தெரியுது. இவன் சந்தேகத்தில் வந்து இவகிட்ட என்ன கேட்க வரான் அப்படின்னு பார்த்தா, நான் கேட்க போகிற விஷயம் வந்து உனக்கு பைத்தியக்காரத்தனமாக தான் இருக்கும், பட் ஆனால் இதை விஷயத்தை நான் உன்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சொல்லி தோணுது. எப்பவுமே நீ எதுக்காக என்னை கிஸ் கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அழற அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஏதோ கேட்க வரான். பட் ஆனால் ஹீரோயின் எனக்கு ரொம்ப குளிராக இருக்குது, தயவுசெய்து கிளம்பலாமா அப்படின்னு சொல்லி அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டுறா. ஹீரோயின் வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனால் லைட்டெல்லாம் எரியவே மாட்டுது, கரண்ட்டே இல்லை. பட் ஆனால் பொருள் எல்லாம் மட்டும் கண்டபடிக்கு கலைஞ்சு கிடக்குது. இவளுக்கு ரொம்ப பயமாயிடுது. யார் இருக்கா, யாருன்னா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டே போறா. அந்த டைமுக்கு உள்ள யாரோ ஒருத்தன் ஆல்ரெடி இருக்கான். ஹீரோயின் கிட்ட கிட்ட வரானா, ஃபுல்லாக கருப்பில் ட்ரெஸ் போட்டிருக்கிறதுனால அவளுக்கு மூஞ்சி தெரியல. இவ ஒரே அலற அலறா. அந்த டைமுக்கு கரெக்டாக யாரோ உள்ள வராங்க, அவன் அங்கேருந்து ஓடிடுறான். வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஏசோல் நான் வந்துட்டேன் நான் தான், வேற யாரும் இல்லை சா அப்படின்னு சொல்றான் ஹீரோ. அதோட ஹீரோயின் ஹீரோவா
அப்படியே ஷாக்கா இருட்டுல பாக்குறா, நீ தானா அப்படின்னு கேக்குறா. சோ இதோடயே இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சோ நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.